ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் குக்கரி. இன்றைக்கி சூப்பரான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சுரபி நர்சரி கார்டன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு அன்னூர் மேட்டுப்பாளையம் போகிற வழியில் இருக்குது. இவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, தாராபுரம் ரோடு சைட்லேயும் இருக்குது. ஸோ ரொம்ப ரேட் குறைவாக நல்ல தரமான செடிகள் வேணும், விதைகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சுரபி நர்சரி நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான செடி, இன்டோர் பிளான்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி செடி மரம் அந்த மாதிரி எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே க்ரோ பேக் எல்லாமே ரேட் ரொம்ப குறைவாக கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மண் வெட்டி இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. மண் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மண் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம மாடித்தோட்டம் போடுறோம் அப்படின்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இந்த நர்சரியில் இப்போ என்னென்ன செடிகள் இருக்குது, என்னென்ன விதைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இப்போ மூலிகை செடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்த்த உகந்த செடிகளாக இருக்கிற திப்பிலி, குவளை, பிரண்டையிலேயே 4-5 வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலவேம்பு, குன்றி மணி அந்த மாதிரி செடி வெரைட்டியும் இருக்குது. முள்சீத்தா பழம் இருக்குது. முள்சீத்தா பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சர் செல்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் வந்து சேராமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மூலிகை செடியெல்லாம் வேணும் அப்படின்னா கூட இன்னும் நிறைய மூலிகை வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, போன்சாய், மணி பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் குறைவாக கொடுத்துட்ருக்காங்க. மணி பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்லேருந்து கொடுக்குறாங்க. ரோஸ் செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்லேருந்து கொடுக்காங்க. இன்டோர் பிளான்ட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சன்சிவிரா க்ரீன் அப்படிங்கிற அந்த லீஃப் டிசைன் இருக்கிற பிளான்ட் எல்லாமே இங்கே ரேட் ரொம்ப குறைவாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த க்ரீன் செடி தான் நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்க நம்ம ஜாம்பி ஃபோலியா பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க. 30 ருபீஸ், 35 ருபீஸ்க்கே தராங்க. அப்புறம் ஆக்சிஜன் சன்சிவிரியா அப்படிங்கிற ஒரு செடி இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்குது. வளர வளர லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக மாறும். ஸோ இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வளர்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி நர்சரி விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூச்செடியில் பார்த்திங்கன்னா என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னா, மல்லி, முல்லை, ரோஜா, செண்பகம், நந்தியாவட்டை, தங்கரளி, இட்லிப்பூ, சங்குப்பூ அந்த மாதிரி செம்பருத்தி வெரைட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 செம்பருத்தி கலர் இருக்குது. அரளி பார்த்திங்கன்னா தங்கரளி, செவ்வரளி, மனோரஞ்சிதம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் செடிகள் வச்சுருக்காங்க. விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கீரை விதை, தக்காளி, முருங்கை அந்த மாதிரி, முள்சீத்தா அந்த மாதிரி நிறைய செடி வகைகளும் ஆகட்டும், கொடி வகைகள் ஆகட்டும், கொடி அவரை எல்லாமே பார்த்திங்கன்னா விதைகள் வச்சுருக்காங்க. 10 ருபீஸ் ஒரு பேக்கெட், அது வாங்கினீங்கனாவே 20 செடி வளரும் அப்படின்னு கேரண்டியாக சொல்கிறாங்க. இந்த மணி பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி ஒரு மணி பிளான்ட் வளர்த்திட்ருக்கோம், 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக நல்ல க்ரோத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போன்சாய் ட்ரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் குறைவாக 35 ருபீஸ்லேருந்து தராங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுரபி, நீங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சுரபி விசிட் பண்ணி பாருங்கள். தாராபுரம் ரோடு சைட்லேயும் இப்போ நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு, குமரபாளையம் அந்த இடத்துலையும் டோல்கேட் பக்கத்துலேயும் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா சுரபிலையும் இந்த மாதிரி தான் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சுரபி கார்டன் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் புல்மேட் எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அமேசானில் கூட 35 ருபீஸ் அந்த மாதிரி தான் வருது. ஸோ புல்மேட்டெல்லாம் வளர்த்துணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கோவில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி செடி வகைகள், கொடி வகைகள்லாம் வாங்கி நீங்கள் டொனேட் பண்ணுறீங்க, கிஃப்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அரச மரம், ஆலமரம், கருங்காலி, வேப்பமரம் இந்த மாதிரி நிறைய மரங்களும் கொடுக்குறாங்க 10 ருபீஸ்க்கே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா பல்க் ஆர்டர் கூட இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கோவிலில் வளர்த்துற செடி பார்த்திங்கன்னா அந்த பூஜைக்கு உகந்த பொருளாக இருக்கிற பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அரளி, ருத்ராட்ச மரம் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க. நந்தியாவட்ட பூ செடி எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். மந்தாரை, நாகலிங்கம், பன்னீர் ரோஸ், பவளமல்லி, மருகு, வில்வம், துளசி இந்த மாதிரி நிறைய செடி வகைகள், பூஜைக்குண்டான செடி வகைகள் எல்லாமே வளர்த்துட்ருக்காங்க. எல்லாமே ரேட் ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எந்த செடி மரம் வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி கூட எழுதி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான ட்ரீஸ், கொடி வகைகள் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து புதுசாக இருக்கிற பிளான்ட் நர்சரிஸ் எல்லாமே பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒன்ஸ் வந்து சுரபி விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பிடிக்கும். ரோஸ் செடி எல்லாமே 20 ருபீஸ், 30 ருபீஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ சூப்பரான சேல், நீங்கள் கண்டிப்பாக சுரபி விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல செடி வெரைட்டியில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, நல்ல க்ரோத்தும் ஆகும். எலுமிச்சை செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. கருவேப்பிலை எல்லாமே 10 ருபீஸ்,
ஸோ கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரோ பேக்ஸ் எல்லாமே நீங்கள் ரேட் கம்மியாக வாங்கிக்கலாம். பல்க் ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கே எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இதை விட ரேட் குறைவாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழையிலே பார்த்தீங்கன்னா 20 வெரைட்டி ஆஃப் வாழை மரம், தென்னை மரம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கார்டன். ஒன்ஸ் இப்போ கார்டன் சுற்றி பார்ப்போம், என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஏக்கர் பரப்பளவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான கார்டன் இது. நான் அன்னூரில் இருக்க சுரபி நர்சரி கார்டன் தான் எடுத்திருக்கேன். ஸோ சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி லெமன் கிராஸ் செடி, வீட் கிராஸ் எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, இங்கே சுரபியில் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நர்சரி வீடியோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க, அவங்களுக்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே நர்சரி அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செடி வளர்த்தி நம்ம அதிலிருந்து பூ பறித்து வைக்கிறதாகட்டும், இல்லை காய் பறித்து சமைச்சு சாப்பிட்றதாகட்டும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடாது. வீட்டில் செடி வளர்த்துறோம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி, காலையிலையும் ஈவினிங் நம்ம செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம், அதுக்கு தண்ணி விட்டு நல்லா வளர்த்திருப்போம். ஸோ எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கும் செடி வளர்த்துறது பிடிக்கும் அப்படின்னா, செடி வந்து ரொம்ப ரேட் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இங்கே இல்லாத செடியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். பெரிய கார்டன், பெரிய நர்சரி. ஸோ மாடித்தோட்டம் கூட அவங்க அமைச்சு தர்றதுக்கு இங்கே ஆள் இருக்காங்க. அதையும் நீங்கள் வேணும் அப்படின்னா கூட இங்கேயே நீங்கள் அவங்ககிட்ட ஒரு கவுன்சிலிங் மாதிரி கேட்டுட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். செடி எவ்வளோ பார்த்தாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா க்ரீனிஷ் நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்ஸ் எல்லாம் நர்சரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக நம்ம என்னென்ன செடி வெரைட்டி இங்கே இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கனகாம்பரம் செடியெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே பை பண்ணிக்கலாம். 3 or 4 கலர்ஸில் இருந்துச்சு, நிறைய பழ வகைகள் செடி வகைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு, என்னால் இது எதையும் கட் பண்ண முடியல. ஸோ நர்சரி ஃபுல்லாகவே நான் வீடியோ எடுத்தங்காட்டி அப்படியே நான் அப்லோட் பண்ணிட்டேன், எதையும் எடிட் பண்ணவும் முடியல. இந்த இடத்துக்கு சாரி, அந்த க்ரீன் கலரில் போட்டிருக்கங்காட்டி அந்த ஷேடு வந்து கொஞ்சம் மாறுது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வாழை எல்லாமே ரொம்ப க்ரோத்தாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. செண்பக செடி எல்லாமே இங்கே 120 ரூபீஸ் தான், ரொம்ப நல்ல பெரிய செடி. இப்போ நாங்கள் வாங்கி வளர்த்துனதுக்கப்புறம் கூட செண்பக செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக்லேயே 4-5 பூ விட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு எப்படியும் டெய்லியும் பூ இல்லைனா காய் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ கீரை எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னா கூட நம்மளே வளர்த்தி சமைக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 500 ரூபீஸ் இருந்துச்சுனாவே போதும், நம்ம வீட்டுக்கு வார வாரம் தேவையான காய்கறிகள், பூக்கள், கீரைகள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி கார்டன் வளர்த்துறதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் சுரபி நர்சரி போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கிறவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க, ஏதாவது டவுட் அப்படின்னா கேட்டால் கூட நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அங்கேயும் ஃபெர்டிலைசர் அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்க. நம்ம இயற்கையான உரம் போட்டு வளர்த்துறது தான் ரொம்ப நல்லது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.